ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிச்சன்னா உங்கள் எம்மா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலை பிரெட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரெட் கஸ்டர்ட் செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே காசி ஆற வச்ச பாலை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது நான் மூணு தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது அப்படியே வச்சுப்போம் இது அப்படி இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம ஒரு பேனில் நான் அரை லிட்டர் பால் திக்கான பாலாக எடுத்து சேர்த்துக்கிறேன் அந்த பால் அப்படியே காஞ்சி வரட்டும் அந்த பால் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரத்துக்குள்ளே நம்ம பாதாம் முந்திரி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் இருபது முந்திரி போல் எடுத்துக்கிறேன் இது கூடவே பத்து பாதாம் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இப்போ பால் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இந்த நேரத்தில் நான் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரையை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் பால் கொஞ்சம் நல்லா சுண்டி வர நேரத்தில் இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம கரைச்சி வச்சோம் பாருங்கள் அதையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம் கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பால் வந்து ஈஸியாக திக்காயிடும் நல்லா க்ரீம் பதமாக நமக்கு வரும் இது போல் க்ரீம் போல் வந்ததுக்கப்புறமா நம்ம முந்திரியும் பாதாமும் ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் இது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சு இதில் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா நட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடமேது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் நான் இது போல் சேர்த்துக்கிறேன் ரொம்ப தூளா அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு நிமிஷம் போல் இது போல் கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்க இது நல்லா நமக்கு க்ரீம் பதமாக வரணும் இன்னும் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப க்ரீமியாக ஆகிடும் இந்த அளவுக்கு ஆனோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அதை அப்படியே ஆறட்டும் அதுக்குள்ளே ப்ரெட் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நாலஞ்சு ப்ரெட் எடுத்து ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன் நம்ம ப்ரெட்டை ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் ஆஃபாக கட் பண்ணதுக்கப்புறம் இதையே எடுத்து இன்னும் ஒரு ஆஃபாக கட் பண்ணிடலாம் ஒரு ப்ரெட்டை நாலாக கட் பண்ணி எடுத்துப்போம் இது எல்லா ப்ரெட்டையும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட ப்ரெட் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ப்ரெட்டு அந்த ப்ரெட்டை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ப்ரெட்டை கொஞ்சமாக டோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த ப்ரெட்டு நல்லா வந்து சவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இது போல் டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா இந்த கலர் மாறி வருது பாருங்கள் இது போல் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் எதனா பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் இது போல் ப்ரெட்டை எடுத்து கரெக்டாக வந்து நீங்கள் அடுக்கி வச்சுடுங்க இது போல் அடுக்கி வச்சுட்டு இந்த கஸ்டர்ட் க்ரீம் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது போல் ஒரு ஒரு ப்ரெட்டு மேலேயும் எடுத்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுடலாம் இப்போ எல்லாம் க்ரீமியும் நான் இது மேலே ஃபுல்லாக சேர்த்தாச்சு அடுத்த லேயர் நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ரெட்டையும் எடுத்து அப்படியே நம்ம ஃபுல்லாக வச்சு விட்டுடலாம் ஸ்பேஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கட் பண்ணி கட் பண்ணி அந்த ப்ரெட்டையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த கஸ்டர்ட் கிரீமையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு நம்ம ப்ரெட் வச்சுருக்கிறோமோ அத்தனை நிலையர் கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நட்ஸை நான் தூவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா இதை எடுத்து சர்வ் பண்ணலாம் பிரெட் கஸ்டர்ட் எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது போல் நீங்கள கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய் பாய்